ஹெல்த் அண்ட் டிசீசஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லா டிசீஸ் பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் நான் ஏதாவது ஒன்று ரெண்டு டிசீஸ் விட்டுருந்தேன் உங்களுக்கு அது தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கான வீடியோ போடுறேன் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இம்யூனிட்டி பத்தி ஓகேவா. நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இம்யூனிட்டினா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நோய் எதிர்ப்பு சக்தி ரைட்டா. ஸோ இந்த இம்யூனிட்டி அப்படின்னா என்னன்னா நம்ம உடம்புல இப்போ ஏதாவது ஒரு ஒரு பேத்தஜன் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது ரைட்டா, அந்த அஃபெக்ட் ஆகிற பேத்தஜனுக்கு எதிராக நம்ம பாடி காட்டக்கூடிய ரெஸ்பான்ஸ் தான் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க சரியா. அதாவது ஒரு ஆன்டிஜன், அதை அந்த ஃபாரின் பார்ட்டிகல் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த ஆன்டிஜன் நம்மளை அஃபெக்ட் பண்ணும்போது அதுக்கு எதிராக நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஆன்டிபாடி என்ன சொல்லலாம், அந்த கண்டிஷன் தான் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ இந்த இம்யூனிட்டியை பற்றி படிக்கிற அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இம்யூனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அது ஸ்டடி ஆஃப் இம்யூனிட்டி வந்து இம்யூனாலஜி. ஸோ இந்த இம்யூனிட்டி டூ டைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து இனேட் இம்யூனிட்டி, இன்னொன்று வந்து அக்வைர்ட் இம்யூனிட்டி ஓகேங்களா. இந்த மாதிரி ரெண்டு இடம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம், அதோட டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இம்யூனிட்டி காமனாக இம்யூனிட்டின்னு எடுக்கும்போது இதில் ரெண்டு இடம் இருக்குது, ஒன்று வந்து இன்னேட் இம்யூனிட்டி, இன்னொன்று வந்து அக்வைர்ட் இம்யூனிட்டி ஓகேங்களா. இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னா ஒருத்தவங்க வந்து பிறக்கும் போதே அவங்களுக்கு இருக்கக்கூடிய இம்யூனிட்டி, ரைட் ஃப்ரம் பர்த்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இம்யூனிட்டியை இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்னேட் இம்யூனிட்டி ஒவ்வொரு பேத்தஜனுக்கும் ஒவ்வொன்று கிடையாது, காமனாக ஒரு ஒரு இம்யூனிட்டி இருக்கும், அது எல்லா பேத்தஜனையும் ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாக்டீரியா கொண்டு வைரஸ் கொண்டு அந்த மாதிரிலாம் இருக்காது, காமனாக ஒன்று சரியா. இது வந்து இன்னேட் இம்யூனிட்டி, இதை வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அக்வைர்ட் இம்யூனிட்டி, அக்வைர்ட் இம்யூனிட்டி இல்லைனா ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்கும் சரியா. இது வந்து நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது, அண்ட் ஒவ்வொரு டிசீசஸ்க்கும் தனித்தனி ஆன்டிபாடி, இதனால இது வந்து ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இதில் வந்து ரெண்டு டைப் இருக்கு, பாசிவ் அண்ட் ஆக்டிவ் சரியா, ரெண்டு டைப் இருக்கு. பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு உடம்புலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இம்யூனிட்டி சரியா. நம்ம வந்து பிறந்ததுக்கு அப்புறமா இன்னொரு உடம்புலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இம்யூனிட்டி தான் இந்த பாசிவ் இம்யூனிட்டி. பாசிவ்லேயே ரெண்டு டைப் இருக்குது, நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். ஸோ நேச்சுரல் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஒரு ஃபீட்டஸ் வந்து மதரோட வயத்தில் இருக்கும்போது மதர்கிட்டேருந்து அதுக்கு கிடைக்கக்கூடியது, கிடைக்கக்கூடிய இம்யூனிட்டி ஃப்ரம் மதர் மில்க்ல இருந்து கிடைக்கலாம், இல்லைன்னா மதரோட ஆன்டிபாடிஸ் வந்து அந்த குழந்தைகளை டிரான்ஸ்மிட் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி மதர்கிட்டேருந்து குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய இம்யூனிட்டி தான் நேச்சுரலி அக்வைர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. தென் ஆர்டிஃபிஷியல் அக்வைர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆர்கானிசம், இப்போ ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு டியூபர்குலோசிஸ் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷனுக்கு ஒரு ஒரு இம்யூனிட்டி வந்து அந்த உடம்புல வந்திருக்குல்ல, அந்த இம்யூனிட்டி இன்னொரு ஹியூமனுக்கு இப்போ நம்மளுக்கு அது பாதிச்சதுன்னா அவங்க கிட்டே எடுத்து நம்மளுக்கு அந்த ஆன்டிபாடிஸை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்திக்கிறது, இதுதான் ஆர்டிஃபிஷியலி அக்வைர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ பாசிவ் இம்யூனிட்டியோட ரெண்டு டைப்ஸ் இதுதான். ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்டிஜன் நம்ம உடம்புக்குள்ளே வந்து, அதாவது ஏதாவது ஒரு ஒரு பேதஜன் நம்ம உடம்புக்குள்ளே வந்து அதுக்கு எதிராக நம்ம உடம்பு வந்து செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டிபாடி தான் இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரி. இதுலேயும் ரெண்டு டைப் இருக்குது, நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். ஸோ இந்த நேச்சுரல் அப்படின்னா என்னென்னா நம்ம இப்போ உடம்புக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், மேக்ஸிமம் எல்லாரும் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னா செகண்ட் டைம் வராது அப்படின்னு, ஏன்னா நம்ம உடம்பு அதுக்கான இம்யூனிட்டி வந்து ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் ஒரு டிசீஸ் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு எதிராக நம்ம உடம்பு செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இம்யூனிட்டி, டெவலப் பண்ணிக்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டியை தான் நேச்சுரலி அக்வர்ட் ஆக்டிவ் அக்வர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் அக்வைர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா வேக்சின்ஸ் போடுறது, அந்த ஆர்கானிஸ் அது வேக்சின்ஸ் வழி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இம்யூனிட்டி தான் ஆர்டிஃபிஷியலி ஆக்டிவ் அக்வைர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இதுதான் இம்யூனிட்டியோட டைப். ஸோ இன்னைக்கு நம்ம இதில் அமங் ஆல் தீஸ் இம்யூனிட்டிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது எது அப்படின்னா இன்னேட் இம்யூனிட்டி, நேச்சுரலாக இருக்கக்கூடிய இம்யூனிட்டி, நேச்சுரல் ஒரு நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் சரியா. ஸோ இந்த நேச்சுரல் இம்யூனிட்டி அப்படின்னா இன்னேட் இம்யூனிட்டினா நம்ம உடம்புல ஜென்ரலாகவே நிறைய வந்து இந்த பேத்தோஜென்ஸ்க்கு எதிராக நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது ஓகேங்களா, நிறைய விஷயங்கள் இயற்கையாகவே நம்ம பிறந்த போலேருந்து இருக்குது. ஸோ அதுதான் இந்த நேச்சுரல் இம்யூனிட்டி. இதுக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக் இல்லைன்னா நேச்சுரல் இம்யூனிட்டி அப்படின்ட்டு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இதில் வந்து சர்டைன் பேரியர்ஸ் இருக்குது, அதாவது எதெல்லாம் நேச்சுரலாகவே நம்ம உடம்புல இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அனாட்டமிக்கல் பேரியர். அனாட்டமிக்கல் பேரியரில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன், அதாவது நம்ம ஸ்கின் வந்து எந்த ஒரு பேத்தோஜனுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ம உடம்புக்குள்ளே அணுக விடாது ஓகேங்களா, ஏன்னா அது வந்து ஒரு அசிடிக் லெவல் தான் அந்த பாக்டீரியா மைக்ரோப்ஸ்க்கெல்லாம் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுனால மேக்ஸிமம் எந்த ஒரு மைக்ரோப்ஸும் வளர முடியாது. தென் வந்து மியூக்கஸ் மெம்பரேன், நம்மளோட இன்டர்னல் ஆர்கான்ஸில் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வந்து மியூக்கஸ் மெம்பரேன் இருக்குது, லைக் நோஸில், கட்டில், தென் ரீப்ரொடக்டிவ் ஏரியாஸில் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் வந்து மியூக்கஸ் மெம்பரேன் இருக்குது ஓகேங்களா. இதுவும் எந்த ஒரு ஃபாரின் பார்ட்டிகளையும் அட்டாச் பண்ண விடாது,
ஓகேங்களா. இது வந்து அனாட்டமிக்கல் பேரியர். தென் பிசியாலஜிக்கல் பேரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சர், பிஹெச் அண்ட் கெமிக்கல் மீடியேட்டர்ஸ். ஸோ டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் மேக்ஸிமம் எந்த ஒரு உயிரினத்தையும் ரொம்ப மைக்ரோப்ஸை வந்து க்ரோ பண்ண விடாது. சரி, அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர். ஈவன் இஃப் இன்கேஸ் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வந்து வந்துச்சுன்னா உடனே வந்து ஃபீவர் காட்டிடும். ஓகேவா, அந்த எக்ஸஸ் டெம்பரேச்சரில் எந்த ஒரு ஆர்கானிசத்தினாலையும் டாலரேட் பண்ண முடியாது. தென் லோ பிஹெச், நம்மளோட டைஜஸ்டிவ் ஜூஸில் இருக்கக்கூடிய ஹெச்சிஎல் ரைட்டா, நம்மளோட ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஹெச்சிஎல் வந்து இது இது வந்து அதோட பிஹெச் வந்து அது வந்து அசிடிக் லெவல் தானே, அதுவும் இன்கேஸ் அந்த கிண்ணை மீறி உள்ளே வர்றது இந்த மாதிரி அது வந்து போட்டு தள்ளிடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பிஹெச் லெவல். தென் பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் மீடியேட்டர்ஸ், அதாவது லைசோசைம் அப்படின்ற ஒரு என்சைம். இது வந்து நம்மளோட கண்ணீரில் இருக்கு, டியர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம் இந்த லைசோசைம். இந்த என்சைமோட வேலை என்ன அப்படின்னா இது வந்து பாக்டீரியல் செல்வால கிளீவ் பண்ணக்கூடியது, பாக்டீரியல் செல்வால கட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இதுக்கு இருக்கு. தென் இன்டர்ஃபெரான் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரோட்டீன் சரியா. இது வந்து ஒன்ஸ் நம்மளோட உடம்புல வைரல் இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் தான் இந்த இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் காம்ப்ளிமெண்டரி சப்ஸ்டன்சஸ், இது வந்து லியூகோசைட்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. இது வந்து ஃபாகோசைட்டோசிஸ் பண்ணும் சரியா, அதாவது செல் ஈட்டிங் ப்ராசஸ் ஃபாகோசைட்டோசிஸ் அதை வந்து பண்ணிக்கும். தென் பார்த்தோம் அப்படின்னா ஃபாகோசிட்டிக் பேரியர்ஸ் சரியா. இந்த ஃபாகோசிட்டிக் பேரியர்ஸ் அப்படின்னா நம்மளோட WBC-ல இருக்கக்கூடிய செல்ஸ், அதாவது மோனோசைட், லியூகோசைட் அந்த மாதிரி மேக்ரோஃபேஜஸ் இந்த மாதிரி செல்ஸ் எல்லாமே நம்ம WBC-க்கு காமனாகவே இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்குது ரைட்டா. அது வந்து டிஃபெண்டிங் தான், எல்லாமே வரக்கூடிய ஆர்கானிசத்தை எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நேச்சுரலாகவே நம்மளோட WBC-ல இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஃபாகோசைட்டோசிஸ் பண்ணும், அந்த வரக்கூடிய பாத்தோஜனை மொத்தமாக அது வந்து சாப்பிட்டுட்டு அது வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கும் சரியா. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ். இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக நம்ம உடம்பு காட்டக்கூடியது ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் வந்து காட்டும் ரைட்டா. இதுதான் இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ். இந்த இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ் வந்து ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ் வந்து இந்த செராட்டோனின், ஹிஸ்டமைன் அண்ட் ப்ரோஸ்டாகுலாரின் இந்த மாதிரி என்சைம்ஸ் எதுவுமே லாஸ் ஆகாமல் இது வந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணி வச்சிருக்கும். அண்ட் அஃபெக்டட் ஏரியாவுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வந்து அது வந்து சப்ளை பண்ணும். இந்த இதெல்லாமே வந்து மேக்ஸிமம் இது லைக் வாரியர்ஸ் மாதிரி தான். இது இந்த என்சைம்ஸ் எல்லாம் அந்த செல்ஸை வந்து கில் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் உடையது. இந்த ப்ராசஸோட பேர் அந்த ஃபினாமினனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டயபெடிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் நேச்சுரல் இம்யூனிட்டியை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான், இவ்வளோதாங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அக்வேர்ட் இம்யூனிட்டி பற்றி பார்க்கலாம். எனவே இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.